September we met. Hi friends, welcome to Tamil Parambariyangal channel. இந்த வருஷத்துக்கான முதல் குக்கிங் வீடியோ இது தான். நாங்கள் ரொம்ப நாளாக வீடியோ அப்லோட் பண்ணல, ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ஆச்சு வீடியோ வரலன்னு. தேங்க்ஸ் ஃபார் யர் கன்சர்ன். கொஞ்சம் டைட் ஷெட்யூலாக இருந்தனால பண்ணல. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம், மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து ஆடி கும்மாயம், ஆடிக்கூழ்னு சொல்லுவாங்க. செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இந்த ரெசிபி இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனே இருக்காதுன்ற அளவுக்கு அவ்வளோ ஃபேமஸான ரெசிபி இது. கண்டிப்பாக எல்லா ஃபங்க்ஷன்லையுமே, செட்டிநாட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையுமே இந்த ஆடிக்கூழ் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட அது. இது மாவு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஸ்வீட் செஞ்சுக்கலாம். நான் மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது நான் ஜஸ்ட்டு சொல்லியிருக்கேன், பாருங்கள். புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் இன்னொரு வீடியோவாக கூட அதை அப்லோட் பண்ணுறேன், மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. அந்த மாவு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் வந்து மாவு ஏற்கனவே இந்த மாதிரி நிறையா செட்டிநாட் சைடு நிறையா சேல் பண்ணுறாங்க, இல்லை எங்கள் பாட்டி பண்ணுவாங்க, ஸோ அது அந்த மாதிரி மாவு இருந்ததுன்னா வீட்டில் நாங்கள் அப்பப்போ ஸ்வீட் பண்ணும்போது பண்ணிப்போம். ஸோ நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, எவ்வளோ நாள் வேணாலும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இப்போது நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் தமிழ் பாரம்பரியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா டிஐஒய் வீடியோஸ், குக்கரி வீடியோஸ்லாம் என்னோடய சேனலில் இருக்குது, லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து ஆடிக்குழி மாவு. இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கும். இது எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஒரு கப் உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுந்து இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கப் உளுந்து. ஒரு கப் உளுந்துக்கு கால் கப் பச்சரிசி, வேணும்னா கால் கப் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் அந்த உளுந்தங்களிலாம் சொல்கிறீங்களா அந்த மாதிரி தான், ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதை வந்து உளுந்தம்பருப்பு எல்லாமே ராவாக நல்லா ரோஸ்ட் பண்ணும். ரோஸ்ட்னால் ரொம்ப செவக்க இல்லை, லைட்டாக அந்த செவக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டா போதும். தனித்தனியாக வறுத்தெடுக்கணும், எண்ணெய் ஊற்றக்கூடாது, ராவாக வறுத்தெடுத்துக்கோங்க. உளுந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாசிப்பருப்பு வறுத்தெடுத்துக்கலாம். மூனை வறுத்தெடுத்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நிறைய குவான்டிட்டி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதில் மில்லில், மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வந்து மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் அரைச்சா அவ்வளோ ஃபைன் பவுடராக வராது, ஒரு 3-4 தடவை நம்ம வந்து அடித்து சலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து அரைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கும். ஸோ ஒரு தடவை சலிச்சுக்கிட்டா கூட போதும். இது ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த மாவு. இது வந்து செட்டிநாட்டில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா அந்த சைட் போனோம்னா நிறையா சேல் பண்ணுவாங்க, மாவு நிறையா சேல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாவு நிறையா ரெடிமேடாக கூட கிடைக்குது. ஆடிக்குள் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெல்லம் பால் காய்ச்சிக்கலாம். இது வந்து 3 அச்சு வெல்லம், ஒரு கப் மாவுக்கு 3 அச்சு வெல்லம் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன் பொடியாக. இது வந்து 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்ல வெல்லம் வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை காய்ச்சிக்கலாம். பாகு பதம்லாம் வேண்டாம், ஜஸ்ட் மெல்ட் ஆனால் போதும். மெல்ட் ஆகிட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா தூசி இருக்கும் இல்லையா. அதனால் கரையட்டும், இது கரைஞ்சோன்னா என்ன பண்ணலாம் நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், நெய் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த நெய்யெல்லாம் இப்போ ஊற்றிக்கிறேன். அதில் மாவு நம்ம இதில் தான் வறுக்க போகிறோம், ஸோ இதில் கொஞ்சம் நெய் அதிகமாக தான் தேவைப்படும். இப்போ நெய் கொஞ்சம் சூடாகட்டும், சூடானதுக்கப்புறம் மாவை நம்ம இதில் கொட்டிட்டு கை விடாமல் நல்லா கிளறணும். லைட்டாக போட்டு பார்க்குறேன், இப்போ போடலாம். லைட்டாக சூடாகிடுச்சு, கொஞ்சம் குறைச்சிட்டு கொட்டும் போதே நல்லா கிளறிக்கணும். நல்ல வாசம் வரும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். நல்லா வந்து ஒரு மாதிரி மாவு வெந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறமா நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அப்போ வந்து கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா சுருள ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து வெள்ளம் வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். வேணும்னா விஸ்கு வச்சுக்கோங்க. விஸ்கு வச்சுட்டு அதை கூட நீங்கள் வச்சு கிண்டிக்கலாம். கொஞ்சம் கட்டியா இருக்கிறத அந்த விஸ்க் வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா கொஞ்சம் சுருண்டுருச்சு. இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் நல்லா ஃபுல்லாக சுருண்டு வரணும். இதை வந்து எப்படி வந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா, தண்ணியில் தொட்டுட்டு கையை இதில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஒட்டுதில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மேக்ஸிமம் வந்து கட்டி இல்லாமல் கிண்டியாச்சு. சொன்னால் சுருண்டு வர்றது மட்டும்தான் மிச்சம். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் இருந்தால் போதும். நான் உங்களுக்கு சுருண்டு வந்தோடனே காமிக்கிறேன். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. ஓரத்தில் வந்து நெய் விட ஆரம்பிச்சிருச்சு, மூத்திர நெய்யெல்லாம். இப்போ வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி தொட்டுட்டு பாருங்கள் கையில் ஒட்டாமல் வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு சர்விங் பிளேட்டில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும் போது காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஆடிக்குமாயம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கனால. ஸோ பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன ரேஷியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ரேஷியோ. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. டைரெக்டாக வந்து மாவு பாகு காய்ச்சி எடுத்துக்கிட்டு மாவோட கட்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை நான் பண்ண மாதிரி டேரெக்டாக ஸ்டவ்வில் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். கட்டி இல்லாமல் பண்ணணும். கட்டிப்படாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அது ஒன்று தான் இதில் மெயின். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் தமிழ் பாரம்பரியங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.